அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்க போவது 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள இயல் 1இல் உள்ள பாடம் 2ஐ பற்றி பார்ப்போம். பாடத்தின் தலைப்பு வாரி தந்த வள்ளல். இது ஒரு உரைநடை. இந்த உரைநடையானது ஒரு ஏழை குடும்பத்தையும் அந்நாட்டு மன்னரின் வள்ளல் குணத்தையும் மையப்படுத்தி அமைந்துள்ளது. ஒரு வீட்டில் குழந்தைகள் அழுதபடி இருக்கிறார்கள். அம்மா பசிக்கிறது, சோறு போடுங்கள். அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா எங்களுக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றன, உணவு கொடுக்க கூடாதா என்று அந்த குழந்தைகளின் அப்பா கேட்கிறார். அதற்கு அவங்க அம்மா, இருந்தால் கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன அப்படின்னு ரொம்ப வருத்தமுற சொல்லுறாங்க. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே, என்ன செய்வேன்? அவங்க அப்பா யோசிக்கிறாங்க, பிள்ளைகள் பசிக்கிறது என்று சொல்லுகிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே என்று சொல்லி அவங்க அப்பா வருத்தப்படுகிறார். ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல் நங்காய், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். நீ சொல்கின்ற யோசனையால் குழந்தைகளோட பசி நீங்கியதுன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன், வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர், இப்பொழுதே செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழிநோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். சரி, நான் மன்னரை பார்த்துவிட்டு வருகிறேன் அப்படின்னு செல்கிறார். அவங்க அப்பா அரண்மனைக்கு போகிறாங்க. வாலிய மன்னா, இசைபாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்னு வாயில் காவலர் போய் கூறுகிறார் மன்னரிடம். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புங்க அப்படின்னு மன்னர் சொல்கிறார். கொல்லிமலை கொற்றவா கொடைத்திரத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க. அவர் உள்ளே போனவுடனே அரசனை புகழ்ந்து பாடுகிறார். கொல்லிமலையில் உள்ள அரசனே கொடைத்திரத்தின் கோமகனே, அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் மிகப்பெரிய மாமா மன்னனே, கோ என்றால் பெரிய மன்னனே என்று சொல்கிறார். நீவீர் வாழனும், உமது படை வாழனும் அப்படின்னு சொல்லி மன்னரை புகழ்ந்து பாடல் பாடுகிறார். தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் வாணரே, வருக வளரட்டும் தமிழ் தொண்டு, எம்மை நாடி வந்த காரணம், உலகமெங்கும் தமிழ் இசையின் புகழை பரப்பும் இசை கலைஞனே, வளரட்டும் உமது தமிழ் தொண்டு, என்னை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு மன்னர் கேட்கிறார். வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், தன்னுடைய குடும்பத்தின் வறுமையின் உச்சத்தை தன்னுடைய வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது என்று சொல்கிறார். அதற்கு மன்னர் சொல்கிறார், தமிழ் பரப்பும் பாணரை, உமது நிலை என்னை வருத்தமுற செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பாணர், உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறார். இல்லால் என்றால் மனைவி, அவரோட மனைவி உணவு இல்லாமல் மெலிந்து விட்டாள் என்று மன்னரிடம் சொல்கிறார். என் பிள்ளைகள் காற்றை உண்டு கண்ணீரில் உயிரை தேக்கியபடி இருக்கிறார்கள். அதற்கு மன்னர் சொல்கிறார், கலக்கம் வேண்டாம் பாணரே, உம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. அதற்கு பாணர், மன்னா, மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே, வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் என்று அமைச்சர்களுக்கு மன்னர் ஆணையிடுகிறார். அப்படியே அரசரே, தங்கள் ஆணைப்படி செய்கிறோம். பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களிறுகளும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. மன்னர் என்ன சொல்கிறார் என்றால், தங்க காசுகள், அணிகலன்கள் மற்றும் பல வகையான பரிசு பொருட்களை நிறைவாக தர அமைச்சர்களுக்கு ஆணையிடுகிறார். தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறோம் அரசரே. அதற்கு பாணர் மன்னரிடம், கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு மூங்குக, வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க. அறியாமையை போக்க நாம் கற்கின்ற கல்வி எப்படி உதவுதே, அதே போல எனக்கு இருந்த வறுமை மற்றும் துயரங்களை போக்கிய வள்ளலே, உங்கள் கொடை புகழ் ஓங்குக, நீங்க வாழ்க வாழ்க என பாணர் மன்னரை வாழ்த்துகிறார். அதற்கு மன்னர்,
போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூடி வாழ்க, அப்படியிடம் மன்னர் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார். இந்த பாடம் முடிஞ்சதுப்பா, நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பில் பார்க்கலாம். நன்றி.